கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. வீட்டுல அவங்களுக்கு சாப்பிட சரியான சாப்பாடு கூட இருக்காது. அந்த வீட்டுல லதா ராஜு அப்படிங்கிற அக்கா தம்பி இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க பசங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. பசங்க ரெண்டு பேரும் படிக்கிறதுக்காக தினமும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எப்பவும் போலவே ஸ்கூலுக்கு ரெடியாகி ஹாலுக்கு வந்தாங்க. அம்மா, எங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக புக்கு பென் எதுவும் இல்ல. ஸ்கூல் டீச்சர் எப்பவும் எல்லார் முன்னாடியும் எங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்னு சொன்னான். அப்போ தம்பி ராஜு, ஆமாம்மா, என்னோட நிலைமையோ அதுதான். எங்ககிட்ட இப்ப எதுவுமே இல்ல. எங்களுக்கு உடனே படிக்கிறதுக்கு நோட் புக், பென், பென்சில் எல்லாமே வேணும். அதுக்கு அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு தேவைப்படுறத நான் வாங்கிட்டு தரேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது. வீடு நடக்கிறதே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கு. வீட்டோட கஷ்டத்தை சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பசங்க அவங்க அம்மா சொன்னது கேட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. வழியில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அக்கா, நம்ம அப்பா அம்மா எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையான எதுவும் நம்ம கிட்ட கிடையாது. எப்பவும் போலவே ஸ்கூல்ல இன்னைக்கும் மறுபடியும் நம்ம மரியாதை எடுக்க போறாங்க. ஆமா, எனக்கும் அப்படிதாண்டா தோணுது. தினமும் எல்லார் முன்னாடியும் நம்ம திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கும் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு கவலையா ஸ்கூலுக்கு போனாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரமும் ஆயிடுச்சு. பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரத்துக்கு கீழே போய் அக்கா தம்பி ரெண்டு பேரும் உக்காந்தாங்க. டே தம்பி, உங்க கிளாஸ் டீச்சர் எதுவுமே சொல்லலையாடா? எங்க கிளாஸ் டீச்சர் நாளைக்குல இருந்து ஸ்கூலுக்கே வராத அப்படின்னு திட்டாங்கடா. என் கிளாஸ் டீச்சர் கூட அப்படிதான், எல்லாரும் முன்னாடியும் நாளைக்குல இருந்து நீ ஸ்கூலுக்கு எல்லாம் வர வேண்டாம், வீட்டுல இருந்து வீட்டு வேலை பார்த்துக்கோன்னு என்ன பயங்கரமா திட்டாங்கக்கா. இப்படியே இருக்கிறதுனால எனக்கு ஸ்கூலுக்கு போகவே சுத்தமா பிடிக்கலக்கா. ஆனா நம்ம இதையெல்லாம் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. நம்மளோட ஏழை குடும்பம் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும் இல்லடா. இன்னும் உண்மையை சொல்ல போனோம்னா அப்பா அம்மா நம்ம ரெண்டு பேரையும் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க சொல்லு? நம்ம ரெண்டு பேரும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தானே? அதுக்காக இல்லடா, நம்ம வீட்டுல சரியான சாப்பாடு இல்லல்ல. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, பசங்களாவது சாப்பிட்டோம் அப்படின்னு தான் அனுப்புறாங்க. இது அப்பா அம்மா ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை கேட்டதும் ராஜு ரொம்பவே கவலைப்பட்டான். அக்கா, அப்படின்னா நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படின்னா நாமளும் படிப்பை நிறுத்திட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போலாமா? நம்ம சின்ன பசங்கடா, வேலைக்கு போறோம்னு சொன்னா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சரி விடு, ரொம்ப லேட் ஆகுது, வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கிருந்து எழுந்துச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி தினமும் அந்த பசங்க சொல்லிக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் அந்த மரம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அது கவனிச்சதும், அம்மா, என்ன பசங்களா இன்னும் வீட்லயே இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போலியா என்ன? அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எனக்கு படிக்கவும் பிடிக்கல, நாங்க வீட்லயே இருக்கோம்மா. அப்படி சொன்னா எப்படிமா? நீங்களும் எங்கள மாதிரி ஆகக்கூடாது இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இன்னைக்கு அவரை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு ரெண்டு பேரையும் வலுக்கட்டாயமா ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அக்கா, அம்மா தினமும் இப்படிதாங்க்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்ப வாங்கிட்டு வருவாரு, இப்ப வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. ஆமா, ஆனா தினமும் டீச்சர் கிட்ட இத போய் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா ஸ்கூலை விட்டே நம்மள வெளியே துரத்திடுவாங்கடா. அதுக்கு பதிலா நம்ம ஸ்கூலுக்கு போகாம மரத்துக்கிட்ட போய் உக்காந்துட்டு சாயந்தரம் நேரம் ஆனதும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, ஸ்கூலுக்கு போய் திட்டு வாங்குறத விட மரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம்க்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகாம அவங்களுக்கு பிடிச்ச அந்த மரத்துக்கு கீழே போய் படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரமும் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் இப்போ பசிக்க ஆரம்பிச்சது. காலையிலயும் அவங்க எதுவும் சாப்பிடல. ரெண்டு பேரால இப்ப பசிய தாங்கவும் முடியல. அக்கா, எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே பசிக்குதுக்கா, இந்த பசிய என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப பசிக்குதுரா, ஸ்கூலுக்கு போயிருந்தா சாப்பாடாவது கிடைச்சிருக்கும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியலடா அப்படின்னு ரெண்டு பேரும் உக்காந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து தாங்கிக்க முடியாம
மரத்துக்குள்ளிருந்து அம்மன் வெளியே வந்தாங்க. திடீர்னு நேர்ல அம்மனை பார்த்ததும் அவங்களால அதை நம்பவே முடியல. பசங்களா, நான் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்பவுமே உதவி கண்டிப்பா செய்வேன். உங்க கஷ்டத்தை பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா இனி உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அப்படின்னு அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இனி நீங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. அப்படின்னு மறுபடியும் அம்மன் மரத்துக்குள்ள போய் மறைஞ்சிட்டாங்க. பசங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே அம்மனுக்கு நன்றியை சொல்லிட்டு அம்மன் கொடுத்த அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. அந்த பையில அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களோட சேர்த்து பணமும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ பசங்க ரெண்டு பேரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதை கேட்டதும் அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த அம்மன் தாயே நேர்ல வந்தாளா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து பசங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. அதுல சுஜாதா அப்படிங்கிறவங்களுக்கு திவ்யா, பவன் அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க. பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவானவங்க. சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டதுனால அவங்களுக்கு ஒருவேளை சாப்பிடணும்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற குடும்பமா மாறிடுச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது, பசங்களா நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க, நான் வேலைக்கு போயிட்டு சாயந்தரமா வீடு திரும்பிடுறேன். அம்மா, இன்னும் எத்தனை நாள் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? ஒரு நாள் கூட நீ எங்க கூட வீட்டுல இருக்கவே மாட்டேங்கிற. ஏம்மா இப்படி? உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கும் இருக்குப்பா. ஆனா அம்மா வேலைக்கு போலன்னா வீட எப்படிமா நடத்துறது? நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தப்பாதுப்பா. இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் எப்பமா தீரும்? நீங்க பெரியவங்களாகி சம்பாதிக்கும் போது. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நீங்க வீட்லயே இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிமா, சீக்கிரமா போயிட்டு வா. சுஜாதா அங்கிருந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நாட்கள் இப்படியே நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் பவன் அவங்க அக்கா கிட்ட இப்படி சொல்றான். அக்கா, நமக்காக அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேவலம் நாம ஏழைங்களா இருக்கிறதுனால தானே? ஆமாண்டா தம்பி, நாம ஏழையா இருக்கிறதுனால தான் அம்மா ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அம்மா வேலைக்கு போலனா நாம அன்னைக்கு முழுச பட்டினி தான். அதனாலதான் அம்மா அலுப்பு பார்க்காம நமக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா வெளியில போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறது பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. நாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதமா உதவி பண்ணா அவங்களுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்கும்னு எனக்கு தோணுதுக்கா. நீ என்ன சொல்றக்கா? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா தம்பி. ஆனா நாம எப்படி பணம் சம்பாதிக்கிறது? நாம சின்ன பசங்க இல்லையா, நமக்கு யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க. நாமளே ஏதாவது மூலதனம் இல்லாத ஒரு வியாபாரமா தேர்ந்தெடுத்து பண்ணா நல்லா இருக்கும்லக்கா. அப்படி ஒரு வியாபாரம் என்னடா தம்பி அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு பழைய சாமான்களை வாங்கி அதை வித்து காசு சம்பாதிக்கணும்ன்ற ஐடியா வந்துச்சு. அம்மா சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம யோசனைய பத்தி சொல்லலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. சாயந்தரமா சுஜாதா வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு தோணின யோசனைய சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அம்மா பசங்க மேல இருந்த நம்பிக்கையில, சரி பசங்களா, அப்படியே செய்யுங்க, உங்க யோசனையும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. அடுத்த நாள் காலையில இருந்து ரெண்டு குழந்தைங்களும் பழைய சாமான சேகரிக்கிற விஷயத்துல இறங்கினாங்க. இப்படி திரிஞ்சு திரிஞ்சு வேலைக்காகாத பழைய சாமான்களை நிறைய கொண்டு சேகரிச்சாங்க. இப்படி கிடைச்ச எல்லா பழைய சாமான்களையும் பழைய சாமான் விற்கிறவர்கிட்ட கொண்டு போய் வித்துட்டாங்க. இப்படி அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சது. அக்கா பாருக்கா, எவ்வளவு காசு வந்திருக்குன்னு. இது பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாண்ட தம்பி, ஆனா இந்த காசை நாம குடுக்காம இத வச்சு ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். நாமளே பழைய சாமான் விக்கிற அந்த கடைய ஆரம்பிச்சு நாமளே அந்த சாமான் எல்லாம் வாங்கி வித்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசனை சொன்னா. அந்த யோசனைய கேட்டு ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த காலி இடத்துல பழைய சாமான்களை வாங்குவோம் அப்படின்னு ஒரு அட்டையில எழுதி வச்சிருந்தாங்க. இத பார்த்த சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்த பழைய சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து கம்மியான காசுக்கு வாங்கி அதை அவங்க சேர்த்து வச்சாங்க. இப்படி நிறைய சாமான்களை சேகரிச்சு வச்சதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் கொடுத்து நிறைய காசையும் சம்பாதிச்சாங்க. இப்படி அவங்களோட பழைய சாமானை வாங்கி விற்கிற வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது. இது பார்த்த சுஜாதாக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. பசங்க அவங்க அம்மா கிட்ட வந்து,
அம்மா, ரொம்ப நல்லாவே நம்ம வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. இப்போ உனக்கு உதவியா எங்களால கொஞ்சம் காசையும் கொடுக்க முடியுது. இனி நீ வேலைக்கு போகாம எங்க கூட கொஞ்ச நேரம் இருமா. அப்ப சுஜாதா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் எடுத்த இந்த முயற்சி யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னிலிருந்து நான் வேலைக்கு கம்மியா போய்கிட்டு உங்க கூடயே நேரத்தை செலவு பண்ண போறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணா. இப்படி நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பழைய வேலைக்காகாத ஏடிஎம் மிஷின் விற்கிறதுக்காக வந்துச்சு. அதை பார்த்த ரெண்டு பேருமே, அக்கா, இதை நாம விற்காம இதை வச்சு ஏதாவது ஒன்று தயார் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நானும் அதை தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் காசு வராம அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வரா மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்பதான் அவங்க அம்மா தூரத்துல இருந்த சந்தைக்கு போய் தக்காளிய வாங்கிட்டு வந்தாங்க. இதை பார்த்த ரெண்டு பசங்களும் அந்த ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ணி தக்காளி வர மிஷினா மாத்தணும்ன்ற யோசனை வந்துச்சு. உடனே அந்த மிஷினை நல்லபடியா ரிப்பேர் பண்ணி நேரா விவசாயிங்க கிட்ட போய் தக்காளிய வாங்கிட்டு வந்து அந்த மிஷின்ல இருந்து வெளியில வர மாதிரி அதை தயார் பண்ணாங்க. மார்க்கெட்ல விற்கிற விலையை விட ரொம்ப கம்மியான விலைக்கு தக்காளி கிடைக்கிறதும் மிஷின்ல இருந்து தக்காளியை எடுத்துக்கிறதும் எல்லாருக்குமே ஒரு புதுவித அனுபவமா இருந்துச்சு. இது மூலமா சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாருமே டொமேட்டோ மிஷின் கிட்ட வந்து அந்த தக்காளியை வாங்கிட்டு போறது வழக்கமா வச்சிருந்தாங்க. யாருக்காவது தக்காளி வேணும் அப்படின்னா அதுல காசு போட்டா தக்காளி வெளியில வரும். இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் டொமேட்டோ மிஷின் மூலமா பசங்க நிறைய காசு சம்பாதிச்சாங்க. இது மூலமா அவங்களோட ஏழ்மை மொத்தமா போயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த ரெண்டு குழந்தைங்களும் அவங்க அம்மாவை எந்த கஷ்டமும் படாம பாத்துக்கிட்டாங்க.